இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக சுதா ராஜேஷ். முக்கிய செய்திகள். தஞ்சை தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேத்துவிற்கு ஆதரவு திரட்டுகிறார். இடைத்தேர்தல் நடைபெறும் மூன்று தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க அதிமுக திமுக கட்சிகள் முயற்சி. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அவையை முடக்க எதிர்க்கட்சிகள் திட்டம். மத்திய அரசின் பணமாற்ற திட்டத்தின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 1.53 ரூபாயும் குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. விரிவான செய்திகள். தஞ்சாவூரில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு நவம்பர் 19 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த மூன்று தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி அரவக்குறிச்சியில் அரவை முத்துவும், தஞ்சாவூரில் அப்துல்லா சேட்டுவும், திருப்பரங்குன்றத்தில் தனபாண்டியனும் போட்டியிடுகின்றனர். இவர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து இன்று மாலை அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்க அதிமுக திமுக முயற்சித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட பொய்யான வழக்கில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆஜரானார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேலைகள் நடந்து வருவதாகவும், இதனை தேர்தல் ஆணையம் தடுத்து ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அப்போது அவர் வலியுறுத்தினார். எதற்காக 2 தேர்தல் கேன்சல் பண்ணாங்கன்ற ஒரு அர்த்தமே இல்லாம அதிகமாக பணப்பட்டுவாடை நடந்ததுனால தான் தேர்தல் வந்து அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் கேன்சல் பண்ணாங்க. பட் சேம் கேண்டிடேட்ஸ் அறிவிச்சு அதே பணப்பட்டுவாடை தான் இப்போ 2 தொகுதிகளிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. அது துணை ஆணைய கமிஷனர் கூட சொல்லியிருக்காரு உமேஷ் சின்ஹா. அதை வந்து எவிடன்ஸோடு எங்களுக்கு கொடுத்தா நிச்சயமாக இந்த முறையும் தேர்தலை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அதிமுகவை சேர்ந்த 3 பேரை தஞ்சாவூர் தொகுதியில் வீடு வீடாக பணம் விநியோகிக்கும் போது கையில் ரூபா நோட்டோடைய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக உமேஷ் சின்ஹா அவர்கள் இதை எடுத்து தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நியாயமான தேர்தல்கள் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தான் இரும்புகரம் கொண்டு ஒரு நியாயமான தேர்தலை இங்கே கொண்டு வரணும். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டதை வரவேற்பதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதே நேரத்தில் பணத்திற்காக மக்கள் அவதிப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வாய்மூடி மௌனம் காத்து வருவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். உண்மையிலேயே வந்து இது வந்து வரவேற்கத்தக்கது. பட் இதில் வந்து என்னென்ன சாமானிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு ஏடிஎம்ல ஒரு பேங்க்ல போய் சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமானிய மக்கள். சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் தொழில் மொத்தமாக முடங்கி போயிருக்குது. இது வந்து முன்கூட்டி அவர் வந்து பிளான் பண்ணி எல்லா இடத்துலையும் ஏடிஎம் பேங்க்ஸில் வந்து மணியை டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அறிவிச்சிருக்கணும். அவர் ஓவர் நைட் அறிவிச்சுட்டு மறுநாள் நீங்கள் போய் ஏடிஎம்ல எடுங்கன்னா எல்லோரும் போய் ஏடிஎம்லேயும் பேங்க்குக்கு போனால் அங்கே மணி இல்லை. உடனடியாக மத்திய அரசு இதை கையில் எடுத்து எல்லா இடத்துலையும் ஏடிஎம்லையும் சரி எல்லா பேங்க்ஸ்லையும் மக்களுக்கு தேவையான 50, 100 இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. மொத்தமாக 2000 ரூபாய் கொடுக்கறதுனால சிறு வியாபாரிகள் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுற நிலைமை இருக்கு. இதை உடனடியாக கையாளணும் அப்படின்றத எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதுடன் எந்த பணிகளும் நடக்காமல் ஸ்தம்பித்து போயுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ஜெயலலிதா கடிதம் எழுதியதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் மோசடி என்றும் அவர் குறிப்பிட்டார்.
எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. எந்த திட்டங்களும் நடப்பதில்லை, எதுவும் நடக்கிறது கிடையாது, எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் இன்னைக்கு தமிழகமே முடங்கி போகுகின்ற ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து நேற்று மூன்று தேர்தல்லையும் வந்து மக்கள் அமோக வெற்றி தரணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினதா நானும் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு வந்து இது வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு கட்சியின் தலைமை கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதுவே அவங்களால முடியாததுனால தான் கை நாட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க. அப்போது ஒரு கடிதம் எழுதக்கூடிய அளவு ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு முடியுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நான் தஞ்சாவூரில் கடந்த மூணு நாளாக பிரச்சாரத்தில் இருந்துட்டு தான் வரேன். ஆனால் இன்னைக்கு கூட காலையில் நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், மூன்று விவசாயிகள் இன்றைக்கும் கூட இறந்துருக்காங்க. ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து இறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதை பற்றி எல்லாம் ஜெயலலிதாவுடைய லெட்டரில் ஒரு லைன் கிடையாது. தமிழ்நாடை பற்றியோ மக்களை பற்றியோ இங்கே நடக்கின்ற அவலங்களை பற்றியோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 500-1000 இன்றைக்கி எல்லா மக்களும் திண்டாடுறாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்லை. சுயநலமாக தான் இருக்குது அந்த லெட்டர் பார்த்தா. அவங்களுக்கு ஓட்டு வரணும், அது மூலமாக ஜெயிக்கணும் என்பதை தவிர அதுல வேற ஒண்ணும் இல்லை. ஜெயலலிதாவை நேரடியாக சந்திக்க அனுமதி அளித்தால் தாமும் கேப்டனும் சென்று நலம் விசாரிக்க தயார் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ராகுல் காந்தியிலிருந்து கவர்னர்ல இருந்து போறவங்க எல்லாரும் டாக்டரை சந்திச்சோம், வந்து பிரஸ்ல இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறது இதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் கேப்டன் என்ன சொன்னாரு, யாருமே வந்து பேஷண்டா தான் போய் பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு பேஷண்ட் யாரு, ஜெயலலிதா அவர்கள். அனுமதி கிடைத்தால், ஜெயலலிதாவை சந்திக்க அனுமதி கிடைத்தால் நிச்சயமாக கேப்டனும் நானும் ஜெயலலிதாவை நேரடியாக சென்று சந்திச்சு உடல் நலம் விசாரிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இங்க வந்து போறது டாக்டரை பார்க்கறது வெளியே வந்து பிரஸ்ஸை பார்த்து பேசுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் ரூபாய் நோட்டு பிரச்சினையை எழுப்பி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் நோக்கத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதையடுத்து பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக மக்கள் வங்கிகளுக்கு படையெடுத்து வருகிறார்கள். நீண்ட வரிசையில் காத்து கிடந்து அவர்கள் அவதிப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் ரூபாய் நோட்டு பிரச்சினையை எழுப்பி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க திட்டமிட்டுள்ள எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் தலைமையில் அணிவகுக்க முடிவு செய்துள்ளன. மோடி அரசின் பணமாற்ற திட்டத்தின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் உள்ளது என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு திடீரென அறிவித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகளில் குவிந்து வருகின்றனர். பழைய நோட்டுகளை டெபாசிட் செய்யவும் மாற்றுவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மோடி அரசின் இந்த நடவடிக்கை சாமானியர்களை வெகுவாக பாதித்திருப்பதாக காங்கிரஸ் கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி ரூபாய் நோட்டுகளை மாற்றும் மத்திய அரசின் முடிவினால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பணமாற்ற திட்டத்தின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் உள்ளது என்றும் இதனால்தான் இத்திட்டத்தை காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை என்றும் ராகுல்காந்தி விளக்கமளித்தார். Holding wads of cash like this of the new 2000 rupee note. I'm seeing deposits being placed by the BJP organization with West Bengal. So I'm getting the sense that the BJP told it, the Mr. Narendra Modi told all his BJP people that this was going to happen in advance. So as far as I can see, there is potentially a massive scam. பண தட்டுப்பாட்டால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை சரி செய்ய மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தினார். நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 46 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 53 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் மாதம் இருமுறை மாற்றியமைத்து வருகின்றன. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் செய்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன.
அதன்படி நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.46 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 1.53 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பெட்ரோல் டீசல் விலை ஏற்றும்போது அதிகமாக ஏற்றுவதாகவும் குறைக்கும்போது குறைவாக குறைப்பதாகவும் வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கும் சொல்றாங்க, குறைஞ்சது வந்து 1.50 ரூபாய் குறைஞ்சிருக்கான் டீசல் விலை. இது ஏற்கனவே வந்து ஏத்த சொல்ல மாட்டோம், 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய்னு ஏத்துறாங்க. குறைக்க சொல்ல வந்து 1.50 ரூபாய்னு குறைக்க சொல்ல எங்களோட வாழ்வாதாரம் பயங்கரமா பாதிக்குது. இதுல என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே வண்டி ஓட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. ஆட்டோக்காரங்க எல்லாருமே நாங்க வந்து தினமும் கூலியை நம்பி வாழ்றவங்க. இந்த மாதிரி பிரச்சனைல இருக்க சொல்ல எங்களுக்கு வந்து சரியான வருமானம் கிடைக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் வாடகை வண்டி ஓட்டுறவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஷேர் ஆட்டோ கலெக்ஷன் தரணும். டீசல் விலை வந்து ஏற்றுற அளவுக்கு எவ்வளோ ஏற்றுறாங்களோ குறைக்க சொல்ல அதே அளவுக்கு குறைச்சாங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியாக நவம்பர் 5ஆம் தேதி பெட்ரோல் விலை 89 காசுகளும் டீசல் விலை 86 காசுகளும் உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பணம் எடுக்க ஏடிஎம் மையங்களில் இரவு நேரங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கடந்த 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து கடந்த 10ஆம் தேதியில் இருந்து வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் பணத்தை மாற்றிக்கொள்ள மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வங்கிகளில் இருந்து பணம் எடுக்க முடியாததால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட பணம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 11ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் மையங்கள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்ட நிலையிலேயே உள்ளன. திறந்திருக்கும் ஒரு சில மையங்களிலும் கூட்டம் அலைமோதி வருகிறது. பகலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் நள்ளிரவு நேரங்களில் ஏடிஎம் மையங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அன்றாட செலவிற்கு கூட பணம் இன்றி தவித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரிசையா 2-3 ஏடிஎம்ல செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஏடிஎம்லயும் பணம் இல்ல. இப்ப செலவு கூட நாளைக்கு காலையில டீ குடிக்கிறது கூட கையில காசு இல்லாம வரிசையா செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஏடிஎம்ல கூட பணம் இல்ல. நாங்க செலவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்குது. கோடி கோடியா செலவு பண்ணவங்க எல்லாமே ஜாலியா பணம் வச்சிருக்கவங்க எல்லாமே ஜாலியா இருக்காங்க, நடுத்தரமா இருக்கன்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த வேலைக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம். இருந்த காசை ஏடிஎம்ல போடுங்கன்னு அக்கௌண்ட்ல போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அக்கௌண்ட்ல போட்டு கேட்டதுக்கு அக்கௌண்ட்ல போட்டு நீங்க ஏடிஎம்ல எடுத்துக்கலாம்னாங்க. இப்ப அக்கௌண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் ஏடிஎம்ல பார்த்தா எந்த ஏடிஎம்லயுமே பணம் இல்ல. இதனிடையே பெரும்பாலான வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருவதால் அதனை மாற்ற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். 100 ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு காரணமாகவும் தமிழகத்தில் புதிய 500 ரூபாய் இதுவரை வெளியிடாததாலும் பணப்புழக்கம் அதிக அளவு குறைந்து மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கங்கை நதி தூய்மை திட்டத்திற்கு இனிமேல் 1 பைசா கூட செலவழிக்க கூடாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கங்கை நதி தூய்மை திட்டம் தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்து வருகிறது. நேற்று நடந்த விசாரணையின் போது கங்கை நிதி தூய்மை திட்டத்திற்கு இதுவரை 20,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இந்த திட்டம் குறித்து கங்கை நதி பற்றி எதுவும் தெரியாத அதிகாரிகள்தான் இந்த திட்டத்திற்காக செலவழித்துள்ளதாகவும் நீதிபதி சுந்தரகுமார் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமும் ஒருவர் மீது ஒருவர் பொறுப்பை தட்டி கழிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய நீதிபதி, மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கங்கை தூய்மை திட்டத்திற்காக 1 பைசா கூட செலவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். பணம் எடுக்க இரவு நேரங்களில் ஏடிஎம் மையங்களுக்கு படையெடுக்கும் சென்னை வாசிகள் அன்றாட செலவிற்கு கூட பணம் இன்றி தவிப்பதாக வேதனை. தஞ்சாவூரில் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் வீதி வீதியாக நடந்து சென்று தேர்தல் பரப்புரை. தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேத்துவிற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.